வணக்கம் தோழா, இது ஓல்டு டெக் தமிழ் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் பற்றிய கற்றல் சேனல். ஒய் சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங்? சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தானாக சொல்வதில்லை ஏன்? ஓகே, அதை பற்றி பார்ப்போம். ரெண்டாவது, ஒய் கெப்பாசிட்டர் நீட் டு ஸ்டார்ட்? ஸோ கெப்பாசிட்டி எதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. கெப்பாசிட்டி எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து நான் த்ரீ ஃபேஸ் மோட்டரை பற்றி சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்து புரியும். த்ரீ ஃபேஸ் மோட்டரில் ஆர் ஒய் பி ஓகே, மூணு ஃபேஸ் நம்ம கொடுத்தாச்சு, ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், இதில் வந்து ஒரு ஃபேஸ், ஒரு டைமில் ஒரு ஃபேஸ் தான் பீக் வோல்டேஜில் இருக்கும், சரிங்களா? ஸோ 120 டிகிரி டிஃப்ரெண்டில் இங்கே பார்க்க, ரெண்டு ஃபேஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது அதுக்கு நேராக ஒய் ஃபேஸ் ஆர் ப்ளூ ஃபேஸ் வந்து டவுனில் இருக்குது, சரிங்களா? அதேமாதிரி எல்லோ ஃபேஸ் பீக்கில் இருக்கும்போது அதுக்கு நேராக வந்து ப்ளூ ஆர் ரெட் டவுனில் ஆகுது. அதேமாரி ப்ளூ பீக்கில் இருக்கும்போது அது ஒரு எல்லோ ஆர் ரெட் டவுனில் இருக்கும், சரிங்களா? ஸோ அட் ஏ டைம் வந்து ஒரு ஃபேஸ் தான் உங்களுக்கு வந்து பீக்கில் இருக்கும், ரைட்டா? ஸோ ஆர் ஃபேஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது அதோடய ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் எல்லோ ஃபேஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது அதோடய ஃப்ளக்ஸ் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இடத்துல எல்லோ ஃபேஸில் ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அங்கே ஆர் ஃபேஸ் கம்மியானது, இங்கே ஒய் ஃபேஸ் ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாகும் போது ரோட்டரை வந்து இந்த பக்கம் உங்களை வந்து இழுக்கும். அதுக்கப்புறம் பி ஃபேஸோட ஃப்ளக்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் போது அந்த பக்கம் வந்து இழுக்கும். ஸோ இதன்படி உங்களுக்கு வந்து ஆர்எம்எஃப்னால் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா? ஸோ ஆர் ஒய் பின்ட்டு பர் செகண்ட் 58 சொல்லணும்னா, பர் செகண்ட் 50 டைம் ஆன் ஆஃப் ஆகும். ஸோ இது வழியாக ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும் இந்த டைரெக்ஷனில், சரிங்களா? ஸோ ரெட் ஃபேஸ் எல்லோ ஆர் ப்ளூ எப்போ பீக்கில் இருக்குதோ, ஸோ ரெட் ஃபஸ்ட்டு பீக்கில் இருக்கும், அடுத்து நெக்ஸ்ட்டு எல்லோ பீக்கில் இருக்கும், அடுத்து ப்ளூ பீக்கில் இருக்கும். அதே மாதிரி ஆன் ஆஃப் ரன்னிங் லைட்டு ஒர்க் ஆகுதுல்ல, அதேமாதிரி ஆன் ஆஃப் ஆகிட்டு 50 டைம் பர் செகண்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்கிறோம். இதனால் உங்களுக்கு ரோட்டர் வந்து லாக் ஆகி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டரு, இதில் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் கொடுக்குறோம். கொடுக்கும்போது இந்த ரெண்டு போலுமே உங்களுக்கு மேக்னட்டைஸ் ஆகும், ஓகே? ஆனால் இதில் வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, ரைட்டா? ஒரு ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்னென்னா, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபேஸும் வேணும், சரியா? இதில் பாருங்கள், இந்த பக்கமும் டார்க்கும் இந்த பக்கமும் டார்க்கும். ஸோ ரெண்டு டார்க்கும் வந்து சேம் ஸ்ட்ரென்த்து, ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுனால ரோட்டர் வந்து எந்த பக்கமும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. ஸோ எக்கி சைடில், எக்கி டைரெக்ஷனில் வந்து லாக் ஆகி நிற்கும், ரைட்டா? ஸோ இதை வந்து சுற்ற வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபோர்ஸ் வேணும். நம்ம வந்து சப்போஸ் இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் ஃபோர்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கம் உள்ள டார்க்கி வந்து ப்ளஸ் ஆகி, ஸோ மோர் டார்க்கி இதில் அந்த பக்கம் கிடைக்கிறதுனால அந்த வழியாக அவங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும், சரியா? சப்போஸ் ரைட் சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் உள்ள டார்க்கி வந்து ப்ளஸ் ஆகி, ஸோ கண்டினியூ ரன்னிங் ஆகிட்டுருக்கும், கண்டினியூ ரன்னிங் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வைண்டிங் வந்து இதில் பண்ணுறோம், அதுதான் ஸ்டார்டிங் வைண்டிங். அந்த வைண்டிங் வந்து பேரலல் டு சிங்கிள் ஃபேஸ். ஸோ மெயின் வைண்டிங், இது ரன்னிங் வைண்டிங் அண்ட் ஸ்டார்டிங் வைண்டிங்குமே பேரலாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணும், இதுலேயும் ஃபேஸ் நேரிட்டு போகிறதுனால ரெண்டுமே சேம் ஃபேஸ் ஆங்கிளில் இருக்கும், ரைட்டா? ரன்னிங் வைண்டிங் ஆங்கிளும் ஆர் ஸ்டார்டிங் ஆங்கிளும் சேம் ஆங்கிள். ஸோ இதில் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட்டோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸோ ஃபேஸ் ஆங்கிள் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போனா ஸ்டார்டிங் வைண்டிங்கு வந்து ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கணும். அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் எப்படின்னா, அதாவது ரெண்டாவது ஃபேஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்னென்னா, இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் சீரீஸாக ஒரு கெப்பாசிட்டின்னு ஆட் பண்ணுறேன் அதில். ஸோ ஸ்டார்டிங் வைண்டில் கெப்பாசிட்டி சீரீஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா, கெப்பாசிட்டியோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, வோல்டேஜ் லீடு பை கரண்ட், ஓகே? ஸோ மெயின் வைண்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிடும், ரெண்டாவது வந்து ஸ்டார்டிங் வைண்டில் கரண்ட் வந்து லீடு, அதாவது வோல்டேஜ் லீடு பை கரண்ட். ஸோ ஸ்டார்டிங் வைண்டிங்கோட ஃபேஸு 90 டிகிரி.
So running winding phase like phase in the 90 degree shift aayi thani waveform one create aagum. Okay, inga pathina parunga r y rendu vera vera waveform adanal inga rmf create aagudhu. So idu enna na rendavathu phase one vandu create aayidudhu 90 degree shift ரெண்டாவது 90 டிகிரி ஷிஃப்ட் ஆகி கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் கிடச்சிருச்சு. மொதல் ஃபேஸ் வந்து இங்கே மெயினில், ரெண்டாவது ஃபேஸ் அது வந்து பீக்கில் இருக்கும்போது, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது அது ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ரெண்டாவது அதில் பீக்கும் போது ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அது பீக்கில் இருக்கும், ரெண்டாவது இது பீக்கில் இருக்கும்போது ரொட்டேட்டிங் இந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு, அதாவது ரோட்டரை வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ண செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொடுத்த உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் டார்க்கு இந்த மோர் டார்க்கும் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கம் கண்டினியூ ரன்னிங்கில் இருக்கும், சரிங்களா? அதுக்கு நம்ம ஸ்டார்டிங் வைண்டிங்கோட யூஸு கிடையாது. அது கண்டினியூ ஆனதுடனே ஸ்டார்டிங் வைண்டிங் சர்க்கியூட்லேருந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வழியாக அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட இருக்கலாம். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டாவது ஃபேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணுறோம். நன்றி தோழர். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதுடன் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.